வெல்கம் டு என்என்ஆர். இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா ஒரு கேம் தான் விளையாட போறோம். வாங்க அந்த கேமை வந்து விளையாடலாம். அந்த கேம் பேர் என்னதுன்னா ஸ்வீட் எம்பையர். ஸ்வீட் எம்பையரா? இது வந்து கொக்கோ பிளேல இருந்து வர கேம். மை பேக்கரி எம்பையர். நாங்கள் சும்மா பிராங்க் பண்ணோம், சும்மா போய் சொன்னோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருச்சு. இது நான் ஸ்டார்டிங் பட்டன் அழுத்தியாச்சு. இப்போ நம்ம பார்பி கேக் தான் செய்ய போகிறோம். இது உண்மையாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க தான் செஃப். உங்கள் கஸ்டமர் ரெண்டு கேக் கேட்டிருக்காங்க. ரெண்டு கேக் தானே? ஒரு கேக் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது சுகர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ வெயிட் பார்த்துக்கலாம். கரெக்டாக 40 கிராம். 40 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன், அதில் ஒரு பேனில் பட்டர், ஒரு துண்டு பெரிய ஒரு கியூப் போல் இருக்க ஒரு துண்டு பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பட்டர் வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. சுகர் பவுடர் போட்டுக்கலாம். அடுத்தது எக். இப்போ நம்ம உடச்சே ஊற்றிக்கலாம். 3 எக் கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் 3 எக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 3 எக் உடைக்கிறோம். இப்போ நம்ம உருக்கி வச்ச வெண்ணையை ஊற்றிக்கலாம். இப்போ மைதா ஜலத்துக்கும் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பாதி கேக் பாதி கீழே இருக்க அந்த ஷேக் நிறைய வருது. இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். இதை இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பேக் ஆயிடுச்சு கேக்கு. நமக்கு இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே பிங்க் ஷேட்ஸ் இருக்கு. நிறைய ஷேட்ஸ் உங்களுக்கு இந்த சைடில் தெரியுது. இப்போ நம்ம இது முடிஞ்சிடுச்சு. வாவ், நம்மளுடைய கேக் முடிஞ்சிடுச்சு. சூப்பராக.